வீடியோ இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு கோவை தான் கிச்சன் அண்ட் கார்டன் பிளாக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து ஒரு பெருங்காயம் வாங்கிட்டு வந்திருக்குங்க இது வந்து கட்டி பெருங்காயம்னு சொல்லுவாங்க இது உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பெரிய கட்டியாக தான் இருக்கும் சரிங்களா அது வந்து நல்ல ஒரு மாவு மாதிரி இருக்கும் பச்சையாக தான் இருக்கும் அது வந்து நம்ம எப்படி பதப்படுத்தி வைக்கிறது இது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும் அதனால் இது வந்து இவ்வளோ பெருசும் வச்சுருந்தா அப்படியே ட்ரை ஆகிடும் காஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை உடைக்க முடியாது அதனால் இது எப்படி நம்ம பதப்படுத்தி வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெருங்காய டப்பாவை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சிசரோ இல்லை ஒரு கத்தியோ எடுத்து நல்லா கிழிச்சு விட்டு இப்போ அதை திறந்துட்டு இப்போ பாருங்கள் உள்ளே அந்த பெருங்காயம் கட்டியாக இருக்கும் இப்போ அதை வந்து ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு மடித்து வச்சுருப்பாங்க இப்போ அதை எடுத்து பார்க்கலாங்க இதுவே கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது இன்னுமே நல்லா கொலக்கலான்ட்டு ஈரமாக தான் இருக்கும் இதுவே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம அதே ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாங்க நமக்கு அது பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம இப்போ அதை ரெண்டாக பிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பிச்சு எடுத்துட்டோம் இப்போ அதிலிருந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக நம்ம ஒரு அப்படியே ரெண்டு விரல் இழுத்தா வரும் பாருங்களா அந்த அளவுக்கு பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிச்சு போட்டுக்கலாங்க எல்லாம் இதில் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம பிச்சு போட்டுக்கலாம் இது திரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் வரும் அப்போ அதை நம்ம பிச்சு போட்டுக்கலாம் இப்படியே வாசம் கமான்னு இருக்குதுங்க நல்லா இருக்கும் பிச்சருக்கு இப்போ பாருங்கள் எல்லாமே பிச்சு போட்டாச்சு இந்த அளவுக்கு இருக்குது இது வந்து வருங்க அப்படியே ஈரமாக இருக்கிறதுனால ப்ளேட்டில் ஒட்டிக்கும் உங்களுக்கு சவுண்டு கூட வராது இப்போ கையில் எடுத்தோம்னா எல்லாம் ஒட்டும் அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து பாருங்க இப்போ அப்படியே பிளேட்டில் ஒட்டிடுச்சு இப்போ இது என்ன பண்ணுறதுன்னா நம்ம இதை எடுத்து வெயிலில் காய வைக்கலாங்க வெயில் நல்லா அடிக்குது இல்லைங்களா அந்த வெயிலில் இப்போ காய வச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு நாள் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வைக்கலாங்க இப்போ எடுத்து பாருங்க அப்படியே கலக்கலான்னு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இதே எடுத்து போட்டால் சவுண்டு அப்படி படப்படான்னு சவுண்டு வருங்க அந்த அளவுக்கு இது காஞ்சிருக்கும் இப்போ அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டா நீங்கள் வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நமக்கு எப்போ எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம நமக்கு குழந்தைக்குள்ளே வேணும்னா நம்ம அதை போட்டு தாளிச்சிக்கலாம் இல்லை நம்ம பொடி கூட பண்ணி வச்சுக்கலாம் நான் இப்போ அது உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து நான் பொடி பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ இது நமக்கு ஏன்னா நம்ம பொரியல்குள்ளெல்லாம் போடும்போது கொஞ்சம் தூள் பெருங்காயம் போடுவோம் இல்லைங்களா அப்போ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சுங்க ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு நான் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு இந்த கட்டி பெருங்காயம் எடுத்துட்டேன் இப்போ அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெயெல்லாம் ஊற்றலாம் வெறும் ட்ரை வடைச்சட்டியில் தான் வறுத்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பெருங்காயம் நம்ம போட்டோம் பார்த்தாங்களா அது எப்படி பொறிஞ்சி வந்துருச்சுன்ட்டு இப்போ ரொம்ப கருகு விடாமல் அது வெள்ளையாக இருக்கும்போதே நம்ம இதையே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ பார்த்திங்களா நல்லா பொறிஞ்சு நிற்கிது இப்போ நம்ம அதை பிளேட்டில் மாற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் அப்போ தான் ஆற சீக்கிரமாக அந்த வடை சட்டிலே இருந்தால் ஆறாது இல்லைங்களா அந்த சூட்டுக்கு அதனால நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் பாருங்கள் எவ்வளோ நல்லா தூளாயிடுச்சின்ட்டு அது நமக்கு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க இது வந்து நம்ம பொரியலுக்கு வேறு எதுக்காவது போடுறதுனால இந்த தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஜீரண சக்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் அது எத் இந்த கேஸ் உள்ள காய்கெல்லாம் செய்யும் போது இந்த தூள் பெருங்காயம் போட்டு செஞ்சால் நமக்கு ரெண்டு ஏப்பு வந்ததுனால அந்த கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே பெருங்காயம் வாங்கினா இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்குவோங்க நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கமெண்ட்ஸு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவெல்லாம் பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்